கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 8. சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 1 கொரிந்தியர் 1:26. தேவ நோக்கம் எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கிறது! உலக பார்வையில் வல்லமையான நீதியாய் தோன்றுகிற எவரும் தேவ பார்வையில் உயர்த்தப்பட மாட்டார்கள். மாறாக, யார் தங்களை மிகவும் தாழ்த்துகிறார்களோ அவர்களை தேவன் மிகவும் உயர்த்துகிறார். தங்களை தாங்களே உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். உலகத்தில் இழிவானவர்களே, தாழ்மையான மக்களே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதி உடையவர்கள். யார் இவ்வித எளிய அடக்கமான நிலையில் கிறிஸ்துவின் பள்ளியில் பயில்கின்றார்களோ அவர்களே கர்த்தரால் விரும்பப்படப்பட்டவர்கள், கர்த்தருடைய அங்கீகாரம் பெறுவார்கள். நாமும் இப்படிப்பட்ட தேவன் அங்கீகாரம் செய்கின்ற ஏழை எளிய மக்களை ஏற்றுக்கொள்வதும் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பாகும். அப்படிப்பட்டவர்களை நேசிப்பது தேவனை நேசிப்பதாகும். உலகம் தள்ளிவிட்டவர்களை, அசட்டை செய்தவர்களை தேவன் நேசித்து நீதிமான்களாக்குகிறார். அப்படிப்பட்டவருடைய இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தேவ நோக்கம் நம்மிலும் இருந்தால் நாமும் தேவனுடையவர்கள், இவ்வுலகத்துக்குரியவர்கள் யார் என்பதை தெளிந்து பலவீனமான உலகத்தால் வெறுக்கப்பட்ட மக்களோடு நாமும் அவர்களும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு தேவ நீதியை அறிந்து தேவ நோக்கத்துக்குட்பட்டு நீதிமான்களாய் நடப்போமாக என்பது ஆமேன்.